புல் ஸ்ட்ரீட் சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். நிப்டி 50 அந்த 50 பங்கு பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கை எடுத்து நம்ம ஸ்னாப்ஷாட் மாதிரி இது என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அடுத்து வர்ற பங்கு வந்து ஏஷியன் பெயின்ஸ். ஏஷியன் பெயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குமா, இல்லை ட்ரேடிங் கரெக்டாக இருக்குமா, இல்லை எஃப்என்டோவில் கரெக்டாக இருக்குமா, ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு பேசிக்கான ஐடியா வந்து இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏஷியன் பெயின்ஸோட இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது இது அபவுட் 1812 அப்படிங்கிற லெவலில் போய் முடிஞ்சிருக்கு. 1812 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. இதோட இந்த ஏஷியன் பெயின்ஸோட ஒரு வருஷத்தைய அதிகபட்ச விலை என்னவாக இருந்திருக்கு, குறைந்தபட்ச விலை என்னவாக பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட அதிகபட்ச விலைங்கிறது 1833 அந்த லெவல் தான் இருந்திருக்கு. இது ஒரு வருஷத்தில் அதிகபட்ச விலை. அப்போ இது வந்து இந்த ஏஷியன் பெயின்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது வந்து அந்த இயற்கை பக்கத்தில் இருக்குது. இயற்கை பக்கத்தில் இருந்து அப்படின்னா, ஒன்று இது வந்து ஒரு சேச்சுரேட்டான ஒரு பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிருக்கலாம், அல்லது இது வந்து ஒரு ஓவர்பாட் லெவலில் போய் ரீச் ஆகிருக்கலாம், அல்லது இப்போ தான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு செகண்டரி மொமெண்டம் கிரியேட் ஆகி இந்த இயற்கையை பிரேக் பண்ணி அடுத்த லெவல் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இந்த ஸ்டாக் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த பெயிண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸ் ஃபிட்டிங்ஸு அந்த இதெல்லாம் வந்து இது இந்த இன்டீரியர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டிவியில் ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து மார்க்கெட்லேருந்து பெருசாக பெனட்ரேட்டாக உள்ளே வரலை, டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வரலை. பட் அவங்க இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து மார்க்கெட்டில் இது எப்படி ஆகுறது வந்து இந்த ஒரு 2-3 quarters அப்புறம் தான் தெரிய வரும். இப்போ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ அஸ் இட் இஸ் உள்ளபடி இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு பார்க்குற போது இதோட இயர்லோ வந்து கிட்டத்தட்ட 1200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை விட ஒரு 600 ரூபாய் மேலே ஏறி வந்துருச்சு. இப்போ அப்போ இந்த ஏஷியன் பெயின் ஸ்டாக் வந்து எப்படி ஈக்விட்டியில் ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ப்ரைஸில் வந்து இதை வாங்கி சேர்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன் அப்படின்னா, இது ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி ஓவர் பாட்டான மாதிரியோ, இல்லை சேச்சுரேட் ஆன மாதிரியோ, இல்லை ஹை லெவலில் போன மாதிரியோ இருக்குது. அப்போ இந்த லெவலில் இதை போய் எடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்போ என்ன செய்யலாம்னா, கீழே இறங்கினா வாங்கலாம், இல்லை ஃபுல் த்ராட்டில் ஃபுல் மொமெண்டமில் இது போயிட்டுருக்குன்னு நல்லா தெரிஞ்சால் மட்டுமே இப்போ இருக்க ப்ரைஸில் வாங்கலாம். அப்படி வாங்கினோம்னா இதோட இயற்கைங்கிற ஒரு 1833 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, 2002 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா நம்மளுடைய கணிப்பு வந்து நம்ம ஆய்வு செஞ்சு வச்சுருக்கோம். 2002 அந்த லெவலில் வந்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லெவல் போனால் ஆஃப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அதை தாண்டுது அப்படின்னா 2200 மேலே போகணும். 2200 மேலே போகிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கும். அது உடனே வந்து அப்படி நம்ம முடிவெடுத்து அந்த ட்ராக்கில் போயிட வேண்டாம். அப்போ இதை என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் இது வந்து ஓப்பன் ஹையாக மார்க்கெட்டில் காலையில் வருதோ அன்றைக்கெல்லாம் வந்து ஷார்ட் செல்லிங், ஈக்விட்டியில் ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. அப்போ எஃப்என்டோவில் போய் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசம்பர் மாதம் எஃப்என்டோ சீரீஸில் பார்க்கும்போது ஒரு வந்தது ஏஷியன் பெயின்ஸ் வந்தது. பட் ட்ரேடிங்கில் வந்து ஃபுல் மொமெண்டம் கொடுக்கல. ஏதாவது 1-2 ட்ரேடிங் செஷனில் அப்படி மேலே வந்து நிற்கும், அப்படி ஏஷியன் பெயின்ஸ் மேலே வந்து நிற்கும். பட் கிட்ட போய் பார்த்தோம்னா டக்கன் கீழே இறங்கும், அப்படியே மடமடமடன்னு போகாது. அப்படியே நவம்பர் மாதம் சீரீஸ்லேயே அப்படி தான் மெல்ல மேலே வந்தது. அப்புறம் வந்து க்ளோஸை போய் பார்க்கும்போது கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அப்படியே இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம போய் நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மோடில் அது எதுவும் வரல அந்த ஏஷியன் பெயின்ஸ். அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு இல்லிக்விட் மாதிரி தான் போகும். ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்தோம்னா ஏஷியன் பெயின்ஸ்லாம் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்கினோம்னா திரும்ப ஆப்ரேட் பண்ணும்போது பயஸ் வர வேண்டாம், இல்லை ஷார்ட் செல்லிங் பண்ணுங்க, இல்லை ஷார்ட் செல்லிங் பண்ண வேண்டாம், அது இது ரைட்டிங் பண்ண வேண்டாம், புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வாங்கிட்டு அதை விற்கும்போது ஒரு கரெக்டான ப்ரைஸில் வந்து கரெக்டான சமயத்தில் பயிரை வரல. என்ன ஆகுதுனா, இந்த பக்கம் டைம் வேல்யூ போயிட்டே இருக்கும், இன்ட்ரின்சிங் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஏஷியன் பெயின்ஸுங்கிறது வந்து எப்போதுமே வந்து அது அன்சூட்டபிள் தான். அதை எடுத்து நம்ம ரிஸ்க் பண்ண வேண்டாம். அதை விட நல்ல ஸ்கிரிப் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து இருக்குது. இந்த ரியல்டி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் நல்ல ஸ்கிரிப்லாம் இருக்குது, ஏஷியன் பெயின்ஸ் வேண்டாம். அப்போ ஏஷியன் பெயின்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா, எஃப்என்டோவில் டெரிவேட்டிவ்ல ஃபியூச்சர்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். அது கரெக்டான ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா பண்ணலாம். அதர்வைஸ் வந்து ஈக்விட்டியில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஓப்பன் கை இருந்தால் ஷார்ட் அடிங்க, கவர் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. இது மாதிரி ஒரு மாதத்தில் எந்த தடவை பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, இந்த ஏஷியன் பெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தடவை 6 தடவை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு மந்தமான ஸ்டாக் தான் இருக்கும். ப்ரைஸ் தான் அதிகமாக கேட்டது, இது மந்தமான ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் லெவலில் பார்க்கும்போது நிஃப்டி 50 50 ஸ்டாக்கை வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக எடுத்துகிட்டு இதை வந்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி லெவலில் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன்.
செகண்ட் லெவலில் வரும்போது தான் அவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்டெப்த்தாக போய் அதை என்ன செயலாக்கிறத வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கை நான் கொடுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிசர்ச் இல்லாமல் எஃபோண்டோ லெவலில் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அக்ரெசிவ் ட்ரேடருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது போவோம். அது இதெல்லாம் இந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த சீரீஸில் அடுத்த தொடரில் அது வரும். இப்போ இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருப்பீங்க, நிச்சயமாக பண்ணியிருந்துருப்பீங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்குது, எல்லாமே எல்லா யூடியூபர் சொல்லுவாங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை அப்படி கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புல் ஸ்ட்ரீட் சேனலில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் கலீக்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியாவில் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிளிப்பில் போய் சொல்கிற மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், எல்லாரையும் பார்க்க வைங்க. எப்போ இந்த சேனலுக்கு அதிகமான வியூவர்ஸ் பேஸ் கிடைக்குதோ, ஸ்டாக் மார்க்கெட்னு என்னங்கிறத வந்து அது ஒரு மித்து ரகசியமாக இருக்கிறத அடித்து உடச்சி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து நான் மட்டும் இல்லாமல் உங்களையும் பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் உங்களோட விஜய், தேங்க்யூ வெரி மச்.